வணக்கம், இது லங்கா4இன் இன்று எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் அதிபரை கொல்ல முயன்ற ரஷ்ய படை வெளியானது காணொளி. வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கை, அவசர பணியாளர்கள் மீது ரஷ்யா எறிகணை தாக்குதல். ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு நெருக்கடி, நேட்டோ படை தரையிறங்கும் என எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். உக்ரைனில் ககோக்வா நீர்மின் நிலைய அணை தகர்த்தப்பட்டதை அடுத்து நிலைமையை நேரில் சென்று பார்வையிட்டு உக்ரைன் அதிபர் ஜெலக்சியை ரஷ்யர்கள் கொலை செய்ய முயற்சி செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த அணை தகர்த்தப்பட்டதால் டினிப்ரோ ஆற்றின் குறுக்கே 4.8 பில்லியன் கலன் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதில் பல கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கெர்சன் நகரின் பல குடியிருப்புகளின் கூரை மட்டுமே வெளியே தெரியும் அளவுக்கு சில பகுதிகள் முற்றாக நீருக்கடியில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தால் 42,000 பேர் ஆபத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலக்சி கெர்சன் பகுதிக்கு வந்துள்ளார். அங்கு வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சென்று பார்வையிட்டார். அவர் அங்கு வருவார் என அறிவித்த ரஷ்ய படையினர் அவரை குண்டு வீசி கொள்ள முயற்சி செய்ததாக தெரிய வந்துள்ளது. இதனை உறுதி செய்யும் விதமாக 2 காணொளியும் வெளியாகியுள்ளது. முதல் காணொளி மக்களை வெளியேற்றும் பணி நடந்து கொண்டிருந்த வெள்ளம் நிறைந்த தெருவுக்கு அருகில் உள்ளூர்வாசிகளுடன் ஜெலக்சி நிற்பதை காட்டுகிறது. அதன் பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்றொரு பகுதியான மைக்கோலோவுக்கு உக்ரைன் அதிபர் சென்றார். அவர் வெளியேறிய சிறிது நேரத்திலேயே ரஷ்ய படையினர் ஜெலக்சி இருந்த அதே தெருவில் எறிகணி தாக்குதலை நடத்தினார். அந்த காணொளியும் வெளியாகியுள்ளன. உக்ரைனின் தென் பிராந்தியத்தில் உள்ள நோவா கைகோவா அணை தகர்ப்பினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அவசர பணியாளர்கள் மீது ரஷ்யா எறிகணை தாக்குதல்களை நடத்துவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. எவ்வாறெனில் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளிலிருந்து 2,000 அதிகமான மக்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலக்சி தெரிவித்துள்ளார். வெள்ளம் ஏற்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை ரஷ்ய படையினர் கைவிட்டுள்ளதாகவும் உக்ரைன் அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் ரஷ்யாவின் அருகணைத்த தாக்குதல்களுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் விளாடிமிர் ஜெலக்சி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ராணுவத்தினர் மற்றும் விசேட சேவை பிரிவினர் முடிந்தவரை மக்களை மீட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் மிகவும் மோசமாக உள்ளதாகவும் இது பேரழிவு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விளாடிமிர் ஜெலக்சி கூறியுள்ளார். நோவா கைவோவா அணையின் அழிவால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் கைவிடப்பட்ட மக்களை உதவுவதற்கு உடனடியாக முன்வர வேண்டுமென சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்ற சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் இந்த பயங்கரமான சூழ்நிலைகளில் ஆக்கிரமிப்பாளர்கள் மக்களை கைவிட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவி வழங்குவோர் இல்லாமல் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்கள் கூரைகளின் மீது ஏறியுள்ளதாகவும் உக்ரைன் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அணை தகர்ப்பு அனர்த்தத்தை அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியன விரைந்து செயற்படாமை குறித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலக்சி விசனம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் போலந்து தலைமையிலான நேட்டோ நாடுகள் படை உக்ரைனில் தரையிறங்கலாம் என நேட்டோ பாதுகாப்பு முகாமின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஆண்ட்ரஸ் போகப் ராஜ்முஷன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அமெரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதங்களை வெல்ல முடியவில்லை என்றால் போலந்து தலைமையிலான நேட்டோ நாடுகள் உக்ரைனின் துருப்புக்களை தரையிறக்க தயாராக இருக்கலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் கண்டிப்பாக உளவுத்துறை பகிர்வு, இராணுவ பயிற்சி மற்றும் ஆயுதங்கள் வழங்குதல் ஆகியவற்றில் நேட்டோ நாடுகளிடமிருந்து எழுத்துப்பூர்வ உத்தரவாதங்களை பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் நேட்டோ நாடுகளுக்கிடையே உக்ரைனுக்கான இராணுவ ஆதரவை வலுப்படுத்த போலந்து தயாராக இருக்கும் என்றும் இந்த உதவியை பெற உக்ரைனுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டர்ஸ் ராஜ்முஷன் 2009 தொடக்கம் 2014 நேட்டோவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com எனும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.